வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம நாட்டில், இந்தியாவில், அதாவது டிரைவிங் அப்படின்னா அதுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை முறையாக அதை பின்பற்றுவதில்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அதாவது சாலை விதிகளை மதித்து பொதுவாக விபத்துக்களை தவிர்க்க வேண்டும். இந்த விபத்துக்கள் ஏற்படுகின்றதுனால நாம் எவ்வளவு விதமான பின் விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். திருமணமானவர்கள் தங்களினுடைய பிள்ளைகள் குழந்தைகளை தவிர்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே நிலையில் திருமணம் ஆகாத இளைய தலைமுறைகள், இன்றைக்கு கல்லூரிகள், பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள்லாம் கூட ஏதாவது விபத்துகளில் இறக்கின்ற பொழுது அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றது. அதன் பிறகு அந்த குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறை ஒரு கேள்விக்குறியாக உருவாகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து நாம் சாலை விதிகளை மதிக்க வேண்டும். இப்போது நான் ஓட்டுறேன். இப்போது நான் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஓட்டிக்கிட்டு உங்கள் கூட பேசக்கூடாது, அதுவும் ஒரு சட்டம் தான். அதனால் இப்போ நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவில் இங்கே இருக்கக்கூடிய சாலை விதிகள் என்னென்ன இருக்குது என்பதை நான் காட்ட போகிறேன். தொடர்ந்து அனைவரும் முடிந்தவரை முயற்சிப்போம், முடிந்தவரை நேர்மையான வழிகளில் வாழ்ந்து காட்டுவோம். இப்போ நான் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இப்போ பொதுவாக இந்த இடத்துல ஸ்டாப் போட்டிருக்கு, யூடர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது வந்து யூடர்ன் சிம்பிள், இந்த இடத்துல யூடர்ன் பண்ணக்கூடாது. அதனால் இந்த இடத்துல யூடர்ன் பண்ணாமல் ரைட்டில் போய் இப்போது எப்போவுமே இடது பக்கத்தில் வரக்கூடிய வாகனங்களுக்கு நாம் வந்து முதல்ல அவங்களுக்கு தான் முதலுரிமை கொடுக்கணும். அதே போல் நேரடியாக செல்லக்கூடியவர்களுக்கு, யாரெல்லாம் வந்து த்ரூ டிரைவிங் ஸ்ட்ரைட் டிரைவிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ இது கனடாவில் இருக்கக்கூடிய சாலை. இப்போ முதன் முதலாக அந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு தான் நாம் முதல் உரிமை கொடுக்கணும். அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் இந்த அதாவது முன்னுரிமை முதல்ல போகணும். அதற்கு அடுத்து தான் நாம் வந்து நாம் எந்த பக்கம் செல்ல வேண்டுமோ அந்த பக்கம் செல்லக்கூடிய செல்லலாம். இப்போ நான் இப்போ போயிட்டுருக்குற இந்த வழி இப்போ அதிகமாக இது வந்து இந்த வழிகள் வந்து கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு டவுனில் இருக்கக்கூடிய இடம். இப்போ இது வந்து ஸ்கார்ப்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஷெப்படன் மார்க்கம் இடத்துல செல்லக்கூடிய ஒரு பாதை இது. இப்போது இந்த சாலையில் இப்போது மினிமம் வந்து அதாவது மேக்ஸிமம் ஆஃப் டிரைவிங் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் தான் டிரைவ் பண்ணணும். அதற்கு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம போகக்கூடாது. அது வந்து அப்படி செல்வதற்கான இங்கே சட்டத்தில் இடம் இல்லை. பொதுவாக தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஸ்பீட் இல்லை மினிமம் ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை இப்போ எதுவும் வந்திருக்கா என்னன்றது தெரியலை. ஆனால் தமிழகத்தில் அதெல்லாம் இல்லை.
இப்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் இப்போ சாதாரணமாக இப்போ வந்து இப்போது பொதுவாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் மிகப்பெரிய சாலைகள் இருக்குது. அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அதாவது இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லா நாடுகளிலுமே சாலைகளுடைய வசதிகள் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போ பொதுவாக நம்ம எந்த லேனில் போய்கிட்டு இருக்கோமோ அந்த லேனில் தான் நம்ம அதே கிப் ஸ்ட்ரைட்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது நாம் வந்து நம்ம ஊரில் மாதிரி ஜிக்ஸாக் அடித்தோ இல்லை எட்டு போட்டோ நம்ம வந்து எல்லா பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணி போகக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இப்போ நாம் எந்த ட்ராக்கில் எந்த லேனில் போகிறோமோ அதே லேனை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். பொதுவாக இப்போ சாலை விதிகள் என்பது அதாவது என்ன தான் நம்ம சாலைகள் வந்து இன்றைக்கு வந்து கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நம்ம சாலைகள் அமைத்தாலும் அந்த சாலை விதிகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த சாலை விதிகளை கடைபிடிக்கின்ற பொழுது தான் விபத்துக்கள் வந்து அதிகமான விபத்துக்களை நம்மளால் தவிர்க்க இயலும். பொதுவாக வெளிநாடுகளில் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாலை விதிகளை மதித்து அந்தந்த நாடுகளில் எந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சாலை விதிகளை மதித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் நாம் சாலை விதிகளை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்குது. இப்போது இங்கே சரியாக 5:30 மாலை 5:30 அதனால் அதாவது வழக்கத்துக்கு வழக்கம் போல் இருக்கக்கூடிய அதாவது எல்லோரும் வேலை முடிச்சுட்டு வர்றதுனால இந்த நேரங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு மிகவும் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே. இது எப்போவுமே இங்கே இருக்கும். இப்போது அதே மாதிரி இப்போ நான் வந்து இடது பக்கம் போகணும் அப்படின்னா இப்போ இந்த இங்கே இருந்து இப்போ அந்த பக்கத்தில் இதுக்கு அடுத்து போகக்கூடிய வழிகள் வந்து ரெண்டு லைன் வந்து டைரெக்டாக போகக்கூடிய வழி. இப்போ நான் இடது பக்கத்தில் போகணும் அப்படின்னா இப்போ இடது பக்கத்தில் ஒரு சின்ன அதாவது இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கும். அதற்கு கோடு வருவதற்கு முன்பு ஒரு சின்னமாக ஒரு கோடு வந்து இங்கே வந்து கட் ஆகும். அந்த கோடு கட் ஆகும் பொழுது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதாவது இடதுகை பக்கம் நம்ம வந்து செல்ல இடதுகை பக்கமாக செல்லக்கூடியவர்களாம் இடது பக்கமாக செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இப்போ இது நான் தமிழகத்தில் இதெல்லாம் நான் பார்க்கல, தமிழகத்தில் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா நாடுகளிலும் சாலை விதிகள் முறையாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த சாலை விதிகள் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அனைவருமே வெளிநாடுகள் செல்கின்றார்கள். ஆனால் வெளிநாடுகளில் செல்லக்கூடியவர்கள் ஏன் அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சாலை திட்ட வழிமுறைகளை கொண்டு வருவதில்லை என்பதில் ஏன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதையும் நாம் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அது யாருமே வந்து முறையாக இதுவரைக்கும் யாருமே முறையாக அதை வந்து பின்பற்றவில்லை. சாலை விதிகள் என்பது இல்லை தமிழகத்தில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாலை விதிகள் இதுவரையும் கடைபிடிக்கப்படுவதும் இல்லை, இதுவரைக்கும் சாலை விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதும் இல்லை. இப்போது என்னுடைய சிக்னல் இடதுகை பக்கத்தில் போவதற்காக என்னுடைய சிக்னலு, அதனால் நம்ம சிக்னலில் நான் கட் பண்ணி போகிறேன்.
இப்போது ஒவ்வொரு சாலைக்கும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் ஸ்பீடு இருக்குது. இப்போது அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் ரெசிடென்டல் ஏரியாவில் நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம வந்து மினிமம் 50 தான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஒரு 40, 45 அந்த இதில் தான் நம்ம டிரைவ் பண்ணணும். அதாவது மினிமம் அதாவது மேக்சிமம் நம்ம 50 தான் நம்ம டிரைவ் பண்ணணும், அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இப்போ இந்த ரோட்டில் நாம் இந்த ரோட்டில் வந்து இந்த ரோட்டில் வந்து 60 வரைக்கும் வண்டியை வந்து டிரைவ் பண்ணலாம். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம தாராளமாக வண்டியை ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. அதுக்கு மேலே ஓட்டினா சட்டப்படி இங்கே குற்றமாகும். அப்போ அந்த சட்டப்படி குற்றமாகின்ற பொழுது அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்மளினுடைய நாம் வச்சுருக்கிற அதாவது ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸில் வந்து நிச்சயமாக அதற்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பெண்களில் வந்து நிச்சயமாக அந்த மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும். பொதுவாக இங்கே கடுமையான வெயில். இப்போ இது வந்து ரெசிடென்டல் ஏரியா. இந்த ரெசிடென்டல் ஏரியாவுக்குள்ள 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மேக்சிமம் டிரைவ் பண்ணணும். இதுக்கு மேல டிரைவ் பண்ணவே கூடாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய சாலைகளை சுற்றி எல்லா இடங்களிலும் மரம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம சென்னையிலேயோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையிலேயோ, இன்றைக்கி திருச்சியிலேயோ, இல்லை கோயம்புத்தூர்லேயோ, இல்லை ஈரோடுலேயோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர்லேயோ, இல்லை மிகப்பெரிய அது எந்த ஊர்லேயுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது நம்ம சாலை ஓரங்களில் அதிகமாக மரங்கள் இல்லவே இல்லை. ஆனால் இங்கே எங்கு பார்த்தாலும் மரங்கள், சுற்றி மரங்கள் இருக்குது. சாலை ஓரங்கள் முழுவதும் மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த வலது பக்கத்தில் பஸ்ஸு போய்கிட்டுருக்கு. அந்த வலது பக்கத்தில் போகிற பஸ்ஸுக்கான ட்ராக் வந்து இந்த அந்த ட்ராக் தான். அந்த வலது பக்கத்தில் போகக்கூடிய ட்ராக்கு பஸ்ஸோட ட்ராக்கு. அந்த பஸ்ஸினுடைய ட்ராக்கில் எப்போவுமே அவங்கள யாரும் தொந்தரவு செய்யவே கூடாது. யார் வாகனம் ஓட்டினாலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்களினுடைய முன்னாடி போய் நிற்கிறதோ, இல்லை அவர்களை போக விடாமல் நம்ம பிளாக் பண்ணி நம்ம போகிறதோ, இதையெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ பொதுவாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம போகும்பொழுது எல்லா இடங்கள்லையுமே அதாவது நமக்கு கிரீன் சிக்னல் இருக்கிறதுனால நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ ரெட் சிக்னலில் வண்டியை நிறுத்துறோம். இப்போ இந்த காருக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடில் இப்போ யாரெல்லாம் வந்து இடது பக்கம் போகணுமோ அவங்க எல்லாருமே அங்கே போய் நிற்பாங்க. இப்போ போகக்கூடிய ஒரு கார் போய் நிற்கும். அவங்களுக்கு கிரீன் சிக்னல் போட்டதுக்கப்புறம், கிரீன் சிக்னல் போட்ட உடனே அதாவது ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸும் போனதுக்கப்புறம் அந்த கிரீன் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து போகணும். இல்லை அப்படின்னா இல்லைன்னா அவங்க வந்து அது வரைக்கும் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டு அவர்கள் வந்து அதே இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருக்கணும், இடதுகை பக்கத்தில். கனடாவை பொறுத்த வரைக்கும் வலதுகை பக்கம் எப்போ வேணாலும் நீங்கள் எந்த சிக்னலில் இருந்தாலும் வலதுகை பக்கத்தில் நீங்கள் திரும்பி போகலாம். ஆனால் அதாவது இடதுபுறம் அதாவது உங்களுடைய முன்புறம் ஏதாவது வாகனங்கள் வருகின்றதா, இல்லை எதிர்புறம் வாகனங்கள் வருகின்றதா என்பதை பார்த்து விட்டு தான் நாம் அதற்கப்புறம் வலதுகை பக்கம் வலது பக்கம் திரும்பலாம். ஆனால் வலது பக்கம் திரும்புறது எப்போ வேணாலும் திரும்பலாம். இங்கே இருக்கக்கூடிய சட்டம் வலது பக்கம் எப்போ வேணாலும் போகலாம். அந்த வலது பக்கம் செல்வதற்காக இங்கே வந்து சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆனால் இந்த முன்னாடி வரக்கூடிய முன்னாடி அதற்கப்புறம் வந்து இடதுகை பக்கம் இல்லை எதிர்ப்புல யாரும் வர்றாங்களா என்பதை வந்து அவர்களுக்காக பார்த்துவிட்டு நம்ம எப்பொழுது எப்போ வேண்டுமானாலும் வலதுகை பக்கம் செல்லலாம். ஆனால் இடதுகை பக்கம் செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து டியூரிங் பிஸி ஹவர்ஸில்
அதாவது சில டிராஃபிக் லைட்ஸில் எப்போவுமே லெஃப்டில் ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அந்த லெஃப்ட் ஏரோ மார்க்கில் வந்து கிரீன் கலர் விழுகும் பொழுது இந்த பக்கத்தில் இடதுகை பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் போகலாம். இல்லைன்னா கிரீன் லைட்ஸ் மட்டும் விழுகும் பொழுது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் வந்து யாரெல்லாம் வந்து நேரடியாக வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதாவது வழிவிட்டு அதன் பிறகு தான் இவர்கள் வந்து இடதுகை பக்கம் திரும்பி போகணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டமாக இருக்கு. ஆனால் வலதுகை பக்கம் யார் எப்போ வேணாலும் திரும்பி போகலாம். அதே போல் கனடாவை பொறுத்த வரைக்கும் அதாவது போலீஸ் எல்லாருக்குமே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது யார் தவறுதலாக வந்து டிரைவிங் பண்ணாலும் சட்டத்தை மீறினாலும் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எந்த நேரமும் அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை அவங்க வந்து நமக்கு பெனால்ட்டி நமக்கு வந்து ஃபைன் பண்ணி நமக்கு பெனால்ட்டி இஷ்யூஸ் கொடுக்கலாம். அதாவது டிக்கெட் கொடுக்குறாங்க, அதாவது டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொடுக்கக்கூடிய பெனால்ட்டிஸை. அந்த பெனால்ட்டிஸ் வந்து அவங்க டிக்கெட் கொடுக்குறத டிக்கெட் கொடுக்குறத நாம் வந்து எப்போவுமே நம்மளுடைய அதாவது அந்த பெனால்ட்டி இஷ்யூ அந்த கொடுக்குற டிக்கெட்ஸ் வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதாவது நம்ம பணத்தில் மட்டும் இல்லாமல் பணமும் கட்டணும், அதற்கப்புறம் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய டெமிரிட் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கப்படலாம். அதாவது சில வித சட்ட திட்ட விதிகளுக்கு வந்து அதில் குறைக்கப்படாது, மற்ற இதுகளுக்கு அது அதிகமாக குறைக்கப்படும். இப்போது இதெல்லாம் ரெசிடென்டல் ஏரியா. இந்த ரெசிடென்டல் ஏரியாவுக்குள்ளே எப்போவுமே 50 உள்ளதான் எப்போவுமே இங்கே வந்து டிரைவ் பண்ணணும், 50 மேலே போகவே கூடாது. ஆனால் சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தா சிட்டிக்குள்ளே 70-80 போகக்கூடிய 2-வீலர்ஸ் இருக்கிறாங்க, 4-வீலர்ஸ் இருக்காங்க. இவங்கள்லாம் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டுழியங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. இதனால தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கு. இப்போது அதே போல் சிக்னலில் வந்து இந்த தான் நிற்கணும் என்பது மட்டுமல்ல, அதாவது எப்பொழுதுமே பாதைசாரிகள் நடந்து செல்வர்களுக்காக நம்ம வெளிவிடணும். இப்போது நான் வலதுகை பக்கம் திரும்புகிறேன், எப்போ வேணாலும் திரும்பலாம். அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஜோன்ஸ் எல்லாமே 20-30, அதுக்கு மேலே வந்து ஸ்கூல் ஜோன்ஸில் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகள். அதற்கப்புறம் இப்போது ஆப்போசிட்டில் அதாவது ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாப் அப்படிங்கிற போர்டுக்கு முன்னாடி 2 இருக்குது. அந்த 2 முன்னாடி நம்மளுடைய வண்டியை காரை நிறுத்திடணும். நம்மளுடைய காரை நிறுத்திட்டு நம்ம சிக்னல் நம்ம எந்த பக்கம் போகணுமோ அந்த இண்டிகேட்டர் போட்டு வெயிட் பண்ணணும். அதற்கப்புறம் முதல்ல யார் வந்தாங்களோ அவங்க தான் போகணும், அவங்களுக்கு தான் நம்ம வந்து வழிவிடணும். முதல்ல வந்தவங்க தான் முதல்ல போவாங்க. இப்போது நான் வந்து அதுக்கு அடுத்து வந்தேன், அதனால் நான் வந்து இந்த இடத்துக்கு பக்கம் திரும்புகிறேன். இப்போ பொதுவாக இது இப்போ இங்கே இந்த ரோடுகள் வந்து இப்போ இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் சாலைகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கின்ற பொழுது நம்மளுடைய ஸ்பீடு 20-30, அதுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன்ஸில் நம்ம வந்து டிரைவிங் பண்ணவே கூடாது. இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் 40 ஸ்பீடு போட்டிருக்காங்க.
இப்போது சட்டத்திட்ட விதிகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது, ஒரு ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அது வந்து ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது நாம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த நாடை ஒழுங்காக வைத்துக்கொள்ள முடியும். நாம் எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய ஒழுங்குமுறை இருக்குது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இப்போ பார்க்கின்ற பொழுது, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதாவது பார்க்கிங் லாட்ஸில், இந்த பார்க்கிங் லாட்ஸில் எல்லாருமே வாகனங்களை எவ்வாறு அதாவது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போது ஒரு சாதாரணமாக இப்போது இங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ இந்த கோடு தான் அப்படின்னா, இந்த இரு கோடுகளுக்குள்ளே தான் அந்த வாகனத்தை நிறுத்தணும் அப்படின்னா, அந்த இரு கோடுகளுக்கு உள்ளே தான் வாகனங்கள் நிறுத்தப்படுது, அதாவது முறையாக நிறுத்தப்படுது. எப்போவுமே வாகனங்கள் நிறுத்துகின்ற பொழுது அதாவது ஸ்ட்ரெயிட் வீல்ஸில் தான், இப்போ எந்த வண்டியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸ்ட்ரெயிட் வீல்ஸில் தான் நிற்கும். ஒரு பார்க்கிங் லாட்டில் வண்டி நிற்கும் பொழுது எப்போவுமே ஸ்ட்ரெயிட் வீல்ஸில் தான் ஒரு பார்க்கிங் லாட்ஸில் வண்டி நிற்கணும். இப்போது இது வந்து இருக்கக்கூடிய குடியிருப்பு வீடுகள். இப்போ குடியிருப்பு வீடுகளில் என்ன முறைகள், அதாவது முறையான சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இங்கே யாரும் இல்லை, இங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் இல்லை, இங்கே யாரும் நீங்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று யாரையும் வந்து அதாவது நீங்கள் அழுத்தம் கொடுப்பதற்காக யாருமே இங்கே இல்லை. ஆனால் சட்டத்திட்டம் முறையாக, அதாவது சட்டத்திட்டங்களை முறையாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை வாகனங்கள் நிறுத்தினாலும் அவைகள் அனைத்தும் வரிசையாக அழகாக நிறுத்தப்படுகின்றது. அதற்கடுத்து இங்கே வந்து அதாவது எமர்ஜென்சி ஜோனுக்குன்னு சில அதாவது சட்டத்திட்டத்தினுடைய விதிகள் இருக்குது. அந்த எமர்ஜென்சி ஜோனில் யாருமே வந்து வண்டியை வந்து நிறுத்தக்கூடாது. அந்த எமர்ஜென்சி ஜோன் எதற்காக அப்படின்னா, ஒரு இடங்கள் அதாவது திடீரென வந்து குடியிருப்புகள்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ திடீரென்று அதாவது தீ பிடிக்கின்ற பொழுது, அந்த இடங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஃபயர் ஜோன்ஸ். இதைத்தான் வந்து அதாவது ஃபயர் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மேலே தெரியக்கூடிய அதாவது பி போட்டு கிராஸ் பண்ணியிருக்கு பார்க்கிங், அதில் கீழே அம்புக்குறி போட்டு எழுதியிருக்கு, இதுக்கு பேர் தான் ஃபயர் ரூட். இப்போ ஃபயர் ரூட் அப்படின்னா இதுதான் ஃபயர் ரூட். இப்போ இது ஃபயர் ரூட் அப்படின்னா, இந்த ஃபயர் ரூட் இது ஓரமாக எந்த ஒரு வாகனங்களும் நிறுத்தப்படக்கூடாது. இது மட்டும் ஃபயர் ரூட்டில், அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இடங்களும் ஃபயர் ரூட்டு தான். இப்போ ஃபயர் ரூட் அப்படின்னா இந்த இடங்களில் எந்த வாகனங்களும் நிறுத்தப்படக்கூடாது. இப்போ பொதுவாக இந்த குடியிருப்பில் யாருக்கோ ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா நேரடியாக ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்துவாங்க. இந்த ஃபயர் ரூட்டு முன்னாடி நிறுத்தி அவர்களை உடனடியாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாங்க. இப்போ ஊர்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல வேணாலும் இடம் கிடைச்சா வண்டியை நிறுத்திடுவோம், இடம் கிடைக்கிற இடத்துல வண்டியை நிறுத்திடுவோம். அது ஒரு அவசர தேவைகளுக்கு என்று வரும்பொழுது அது இருக்காது. ஆனால் அவசர தேவை என்பது திடீரென வருவது தான் அவசர தேவை. அதனால் எப்பொழுதுமே சட்டத்திட்டத்தினுடைய விதிகளினுடைய அடிப்படையில் இந்த ஃபயர் ரூட் என்பது பாதுகாக்கப்படுது. இந்த இடங்களில் வண்டியில் நிறுத்தும் பொழுது அதாவது குறைந்தது $250 $450 அதாவது இங்கே இருக்கக்கூடிய கட்டணமாக அதாவது அபராதம் வசூலிக்கப்படுகின்றது. அந்த அபராதம் வசூலிக்கப்படுவது குறைந்தது ஒரு மாதங்களுக்குள் இரு மாதங்களுக்குள் நாம் வந்து அந்த தொகைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தினுடைய அடிப்படையில், இங்கே இருக்கக்கூடிய நிபந்தனைகளுடைய அடிப்படையில் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கப்பட வேண்டும். அந்த சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கப்படும் பொழுது தான் இங்கு அதாவது நேர்மையான முறைகளில் நாம் அனைவரும் இருப்பதற்கான முயற்சிகள் எடுப்போம் என்பதுதான் உண்மை. பொதுவாக இது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒன்று தான். அதே போல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதாவது இதை என்ன கூறுவாங்கன்னா, இங்கே வந்து ஹைட்ரோ என்று குறிப்பிடுவார்கள். இப்போ இந்த ஹைட்ரோ என்று குறிப்பிடுவது அதாவது தண்ணீர் செல்லக்கூடியது. இந்த தண்ணீர் செல்லக்கூடிய இந்த பகுதியில் இதுதான் கர்ப் சைடு. இப்போது இந்த கர்ப் சைடு அப்படின்னு நம்ம குறிப்பிடுகின்ற இந்த இடங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு வாகனம் நிறுத்தப்படக்கூடாது. அப்படி இந்த ஹைட்ரோக்கு
இந்த ஹைட்ரோவுக்கு இந்த ஹைட்ரோ இந்த ஹைட்ரோ இருக்கு ஹைட்ரோ எங்கே இருக்கோ அதற்கு எதிராக நாம் நம்மளுடைய வாகனத்தை நிறுத்துகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகளுடைய அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. பொதுவாக இந்த ஃபயர் ரூட் என்பது தான் இங்கு இப்போது ஒரு எதிர்பாராமல் ஒரு தீ ஒரு 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 தீப்பிடிச்சு எரியுது இல்லை யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ஃபயர் ரூட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த இடத்துல தான் இங்கு வந்து ஒரு வாகனங்கள் நிறுத்தப்படும். வாகனங்கள் நிறுத்துகின்ற பொழுது இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும், அதற்கப்புறம் ஒரு ஃபயர் ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் ஜீப் வரும். மொத்தம் மூணு வாகனங்கள் நிறுத்தணும். இப்போ இந்த மூணு வாகனங்கள் இந்த இடத்துல நிறுத்தப்படும். இங்கேருந்து நிறுத்தப்பட்டு உடனடியாக என்ன முதலுதவி தேவையோ அவருக்கு தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சூழலாக இருக்குது. ஆகவே சட்டத்திட்ட விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும், சட்டத்திட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டத்திட்டம் கடுமையாக உருவாக்கப்பட வேண்டும், சட்டத்திட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாமும் சட்டத்திட்டங்களை மதித்து நாமும் ஓரளவு இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும். இளைய தலைமுறைகள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய இந்த காணொளி பயனுள்ள வகையில் அமைய வேண்டும், அமையும் என்று நம்புகின்றேன். ஆகவே தயவுசெய்து ஒவ்வொருவரும் நாம் சாலை விதிகளை பின்பற்றி நம்மளுடைய குடும்பத்தையும் காப்போம், நம்மையும் காப்போம். எதிர்ப்புறம் மற்றும் பின்புறம் நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் வரக்கூடியவர்களையும் நாம் பாதுகாப்போம். ஆகவே பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு ஒன்று என்பதை அனைவரும் உணர்வோம். சாலை விதிகளை தமிழகத்தில் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். சாலை விதிகளை வெளிநாடுகளில் இருப்பதைப் போல சாலை விதிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் பின்பற்ற வேண்டும். அதில் மிக முக்கியமாக தமிழகத்தில் இதுபோன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நேரலையில் நெருப்பு தமிழன், நன்றி, வணக்கம்.